சாமர்த்தியமா பதில் சொல்றதா நினைக்காத. ஏங்க அவதான் தெரியாதுன்னு சொல்றாள, நம்ம உடம்புல கட்டி இருக்க துணி கருப்பா சிவப்பான தெரியலன்னா அது எப்படிங்க? ஐயா எனக்கு மாத நேரமான கண்ணு தெரியாது, அப்பதான் என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். எதுக்காக எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? மால நேரமானா கண்ணு தெரியாதுன்னு சொல்றவ இந்த ராத்திரியில வந்து நிக்கிறாளே, அது எப்படி? இந்த வாரு யாரு உன்னை கெடுத்தாங்கறத தைரியமா சொல்லு. அவனுக்கே கட்டி வைக்கிறதா இல்ல அவனை கட்டி வச்சு அடிக்கிறதாங்கறத நாங்க முடிவு பண்றோம். உண்மையிலேயே எனக்கு யாருன்னு தெரியவே தெரியாது. ருக்கி நாங்க என்ன மெனக்கிட்டாங்க வந்து நிக்கிறோம்? உண்மைதாங்க. என்ன உண்மைதான்? அதெல்லாம் பொய்யுங்க. அன்னைக்கு சினிமா கோட்டைக்கு வந்தாலே எப்படி வந்தா? இது பரவாயில்லைங்க, ராத்திரில எத்தனை தடவை கோயிலுக்கு வந்தா? இந்த பூசாரிய பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன பாக்குறேன் ருக்கு நம்மளை பாத்துட்டா? பார்த்தா நமக்கு ஆபத்து இல்ல, பார்த்தவனுக்கு தான் ஆபத்து. இந்த பூசாரியும் அந்த வேலை செல்ல கரியும் பூசாரி மேல பழிய போடுறீங்க. உங்க கேட்டா நீ பதில் சொல்லு. நான் சொல்றேங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல அம்மா, உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல நீ கூட வேணும் நம்ப மாட்டேங்கிற. உன் கூட பழகுனதே பாவம். யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்களுமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் உங்க தங்கச்சி இல்லையா? சொல்லுங்கண்ணா, தயவு செய்து சொல்லுங்கண்ணா, நான் அப்படி எல்லாம் செய்வேனா? நான் உங்க தங்கச்சி. என்ன அண்ணானு கூப்பிடாத, ஊர்ல தர்மகர்த்தான்னு இருக்கிறதே இவருதான். இவரே அண்ணான்னு கூப்பிட வேண்டாங்கிற அளவுக்கு இவன் நடந்துகிட்டான்னா இனிமே இந்த கிராமத்தில் இவளுக்கு குடிக்கிறதுக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க கூடாது. நாங்க உனக்கு தண்ணி கொடுத்தா இந்த ஊருக்குள்ள குடியிருந்தா போலதான். மாறஞ்சிட்டு போனதும் இல்லாம குடிக்க தண்ணி வேற வந்து கேட்டேன். கொஞ்சம் தண்ணி கொடுக்க. புரிஞ்சுக்க முடியுது, ஊருக்குள்ள யாரும் ருக்குக்கு எந்த உதவி செய்யக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லவே நல்லதா? வேண்டாங்க, வாங்க போலாம் வாங்க.
இந்த மூதையை எதுக்கால வரும்போது பரிசு எழுதி போன பரிசு எழுதி பாஸ் ஆன மாதிரி தான் இந்த கிராமத்தோட கட்டுப்பாட்டு மீற நீ யார? கண்ணம்மா ஒரு அண்ண மகனாச்சேன்னு உன்ன சும்மா விடுற. சுமை தாங்கியே நின்று விழுகின்றது பாவம் சுமை தாங்க முடியாமல் அழுகின்றது சுமை தாங்கியே நின்று
புத்திசாலித்தனமா ஒரு காரியத்தை செய்யறதா நினைச்சு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. எப்போ நான் இந்த ஊரை விட்டு போயிருப்பேன், இவ்வளவு நடந்தும் நான் இந்த ஊருக்குள்ள இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீதான். இத பாரு, நாலாவது தடவைய கேக்குறேன், என்ன சொல்ற? இந்த அம்மன் மேல சாட்சியா, இந்த சூலம் மேல சாட்சியா, நீ வளர்ந்த இந்த மண் மேல சாட்சியா, நான் பிறந்த இந்த பூமி மேல சாட்சியா, ஊர் மேல சாட்சியா, என்ன பெத்த என் தாய் மேல சாட்சியா, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பனா இருந்தாலும் சரி நான் ஒன்னு ஏத்துக்கிறேன். கூட பிறந்த வயிற்றுல ஒருத்தரையோ மனசுல இன்னொருத்தரையோ என்னால சுமக்க முடியாது. கோடிக்கணக்கான மயிலுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால பார்க்க முடியுது, உனக்கு முன்னாலே இருக்கிற என்ன உன்னால பார்க்க முடியல. நான் வர்றேன். ஊர்ல எல்லாரும் என்ன தர்மகர்த்தான் நினைச்சு, என்னாலதான் இருக்கு ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறேன். ருக்குவ நான் தான் கெடுத்தங்க உண்மையை ஊருக்குள்ள சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. கௌரி, ருக்கு கிட்டையாவது நான் தான் உன்னை கெடுத்தேன்னு சொல்லிட்டேன்.